தொடர்ந்து நம்ம ஊரு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே பி புதுப்பட்டியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகமாயி அம்மன் திருக்கோவிலில் 10 ஐம்பன் சிலைகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. கோவிலுக்கு சொந்தமான 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 10 ஐம்பன் சிலைகள் ஆண்டாள் திருக்கோவில் அருங்காட்சியகத்தில் வைக்க அறநிலையத்துறை உத்தரவிட்டது. பக்தர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கரியாப்பட்டி காவல் நிலையத்தில் பாதுகாப்புடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் கொண்டு செல்லப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பாசிப்பட்டினம் கடற்கரையில் முதியவரின் சடலம் கரை ஒதுங்கியது. தகவல் அறிந்து வந்த கடலோர காவற்படையினர் உடலை மீட்டு திருவாடனை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் நல்கிராம வயல் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பதும் 21 தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பாததும் தெரியவந்தது. முதியவர் இறப்பு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோவில் கதவின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அங்குள்ள சின்னாரகவுண்டன் வலசு பகுதியில் இருக்கும் பொம்மியம்மன் கோவிலுக்கு வழக்கம்போல் பூசாரி சென்றிருக்கிறார். கோவில் பூட்டை உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அங்கிருந்து நகை பணம் திருடப்படாத நிலையில் கோவில் அத்துமீறியவர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே நடைபெறும் இலவச உழவு பணிகளை ஆட்சியர் மேகநாத ரெட்டி டிராக்டரில் அமர்ந்து பார்வையிட்டார். பிசிண்டி கிராமத்தில் வேளாண்மை துறை மற்றும் தாவே நிறுவனம் மூலம் வாலில் இலவசமாக உழவு பணிகள் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகள் தங்கள் நிலங்களில் இலவச உழவு செய்ய உழவன் செயலியை பதிவிறக்கம் செய்து ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளலாம். அல்லது 1800-400-100 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வாணியம்பாடி அருகே ஆசிரியர் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து நகை பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வாணியம்பாடி மாவட்டம் ஆசிரியநகரை சேர்ந்த வசீகரம் குடும்பத்துடன் வெளியூருக்கு சென்றிருந்தார். நேற்று மாலை வீடு திரும்பிய போது பீரோவில் இருந்த 25 சவரன் நகை 10,000 ரூபாய் கொள்ளை போயிருந்தது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனாவுக்கு பிந்தைய கவனிப்பு சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் பிசியோ தெராபிஸ்ட் மனநல ஆலோசகர் மற்றும் பொது மருத்துவர் என 3 மருத்துவர்கள் பணியில் இருப்பார்கள் எனவும், புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இம்மையத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று செல்கின்றனர். மூச்சுப் பயிற்சியும் கற்றுக் கொள்ளப்படுகிறது.